கட்சியின் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரம் கட்சி தலைமைக்கு உண்டு என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை வேட்பாளர்களாக 3 பேர் அறிவிக்கப்பட்டது அரசியல் சாணக்கியம் என அவர் விளக்கம் அளித்தார். அரசியல் கட்சியை வந்து தலைமையேற்று நடத்துகிற மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் நாடாளுமன்ற மேலவைக்கு வந்து ஒருவரை நியமிக்கிறார் என்றால் பல்வேறு அரசியல் இருக்கும், அதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. இதெல்லாம் அரசியல் சாணக்கியத்தனம் என்பது ஒரு புறம். இதுக்காக மற்ற அதெல்லாம் மற்ற இல்லை. இப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து வரும்போது அது தலைவர்கள் பரிசீலித்துக் கொள்வார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.